நீங்க வந்து நல்லா சொல்றீங்க கேட்டுங்க. நீங்க ஏதோ வேற ஏதோ ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். காசை ஏமாத்திட்டு நான் தான் சொல்றேன்ல காமி அவனுக்கு காசு குத்தியே எவிடன்ஸ் காமி எவிடன்ஸ் நான் காமிக்கு தயார் ஓகேங்களா. நான் காமிச்சிட்டு நீங்க சூடு வரக்கூடாது. அந்த காசை ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்பயே தரேன்டா காமி. இப்பயே தரீங்களா? ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பேக்குள்ள காசு வச்சிருக்கீங்களா? என்ன ஃபோன்ல இருக்கு காமி? ஃபோன்ல இருக்கா? அவ்வளோ பேமெண்ட் வச்சிருக்கீங்க காமி? மேம் நான் காமிக்கிறது நீங்க எதுவும் ஃபோர்ஜரி பண்றீங்க உங்க போட்டோ வச்சு. ஏய் டென்ஷன் ஆகாது கம்மி ஓடி போட முடியும். எங்க டென்ஷன் ஆகாது மேம் நான் உங்கள்ட்ட தான் வர சொல். எவனை எந்த ஊர்ல கொண்டு போய் கொடுத்த? இன்னும் ஒரு நிமிஷம் வர சொல்றேன் இருங்க. நாக்கு பிடுங்க மாதிரி நாலு கேள்வி கேட்பேன். நான் எதை பிடுங்குற மாதிரி கேட்குறேன்னு கேளு. ஏங்க நான் எவ்வளோ ஒரு மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். நானும் மரியாதை தான் பேசிகிட்ருக்கேன். யார்கிட்ட கொடுத்தீங்களோ உங்களை வர சொல்லுங்க நான் பேசுகிறேன். ஃபோன் எடுக்க மாட்டாங்க காசை ஏமாற்றிட்டாவன். அவன் தான் அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சான். சரி மொபைல் நம்பர் சொல்லு. ஆ ஓகே சொல்கிறேன் பொருள். சொல்லுங்க. 108 என்ன சிரிக்கிறீங்க? நீ என்ன ஃப்ராட் பண்ணுறது? ஃப்ராட் நான் பண்ணல, நீங்கள் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க சரிங்களா. இங்கே வாங்க இப்படி வாங்க மேடம், இப்படி வாங்க மேடம். அதேமாதிரி செட்டில் கொஞ்சம் மோடு பழமும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரெண்டு ரவுண்டிங் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பழம்லாம் சரியாயிடும். டைம் ஆகுது என்ன பிரச்சனை சொல்லு. நீங்கள் பேமெண்ட் வாங்கினதுக்கு செத்து போன சினிமா நடிச்சு கொடுத்துருப்பாங்க. ம் செத்துட்டீங்க. சரி வா சாவலாம். நான் எதுக்கு சாவுன்னு? நடிச்சு தரேன்லவா. ஓகே நான் எதுக்கு சாவணும்? நீ தான் சாவுன்னு சொன்னேன். ஆனால் பேமெண்ட் திரும்ப நான் ஒரு ரவுண்ட் தர முடியும், சோறு போட மாட்டோம் சரிங்களா. உங்களுக்கு வந்து என்ன சிரிக்கிறீங்க? ஐயோ எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருக்கிறீங்களே. என்ன பிரச்சனை உனக்கு? எதனா ஃப்ராங்க் பண்ணுறியா? ஃப்ராங்க் இல்லை மேம், ஃப்ராங்க் நான் ஏமா பண்ண போகிறேன். எனக்கு வேலை வெட்டி இல்லையா என்ன சொல்லுங்க? எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். போகிறவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு. டார்ச்சர் பண்ணுறேண்ணா? காசை வாங்கிட்டு நீங்கள் தான் ஏமாத்திருக்கீங்க சரிங்களா. விஜய் நீங்கள் தானே? தெரியுது நான் கால் பண்ணுறேன். ஆ கால் பண்ணுங்கள். அப்புறம் கையும் பண்ணுங்கள். மேம் வீடியோவில் சிரிக்கிற மாதிரி சிரிச்சு காட்டாதீங்க சரிங்களா. இங்கே பாருங்க நீங்கள் யார்ட்டையும் ஏமாந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் மேனேஜர் தான் ஏமாந்துருக்கேன். நல்லா எனக்கு மேனேஜரே கிடையாது. நல்ல விதமாக சொல்கிறேன். எதனா ட்ரை பண்ணிட்டு இருந்தா இதோட விட்டுருங்க. செம்ம டென்ஷன். நான் ஏமா உங்களை ட்ரை பண்ண போகிறேன். நான் உங்கள் லவ்வாக பண்ண போகிறேன் சொல்லுங்கள். நீ லவ் பண்ணி எனக்கு எதனால பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. எவன்கிட்ட கொடுத்தியும் நீ அவன்கிட்ட போய் கேட்கணும். என்னை வந்து வர வழியில் மறுச்சுன்ட்டு ஊன்ட்ட கொடுத்தேன் ஊன்ட்ட கொடுத்தேன்னா என்கிட்ட என்ன கொடுத்தேன்? நீ என் கையில் கொடுத்தியா? என் பேரை சொல்லி 1008 பேர் கேட்பாங்க, நீ குடிப்பியா? உங்கள் ஃபோட்டோ காமிச்சாங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. இதுக்கு அதை அவங்க போகிறாங்க. அவன் ஃபோட்டோ காமிப்பான், இந்த பொண்ணு எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு, 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்தா குத்துருவேன். நம்பிக்கை தான் மேம், உங்கள் மேலே நம்பிக்கை தான் சரிங்களா. நடிச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க, ஒரே ஒரு டெத் சீன் மட்டும் தான் வந்து செத்து போங்களா வாங்கலாம். உங்களுக்கு நல்ல விதமாக சொல்கிறேன், அமைதியாக போயிடு. எனக்கு வாங்கின மாலைலாம் காஞ்சி போயிடும் மேம். காஞ்சி போனால் நீ மாட்டிட்டு போ. நீ ஒன்றும் இல்லை, வந்து படுத்தாலே போதும், அங்கே மாலையை போட்டு நாங்கள் பொட்டு வச்சுருவோம். இல்லை மேம் அப்படி இல்லை மேம், நீங்கள் வந்து அந்த சவ போட்டில் படுத்திங்கன்னா நாங்கள் மாலையை போட்டு நெத்தியில் 5 ரூபா காயினை ஒட்டிடுவோம். எனக்கு 1 ரூபா காயின் வைக்கிறோம். 1 ரூபா காயின் வைக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. யார் ராசு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்காமல் எதுக்கு காசு கொடுத்தீங்க? உங்கள் நல்ல மேனேஜர் தான் போட்டு ஃபோன் பண்ணி வர சார். அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். 2 லட்சம் ரூபா நீங்கள் ரெண்டு பேர் இல்லை இல்லை நான் மாஸ்டர் பண்ணி போட்டு நான் வர வச்சு நான் உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையாக இப்போது உங்கள் பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்தமாரி மேனேஜர் ஒருத்தனை வச்சு காசை ஏமாற்றி மேக்கப் பொருளை நீங்கள் வாங்கி. மேக்கப் பொருள் நான் சம்பாதிக்கிறேன், நீ கொடுக்குறியாடா? நான் சம்பாதிக்கிறேன், நான் மேக்கப் போடுறேன், உனக்கு எங்கே வலிக்குது? நீங்கள் மேக்கப் போட்டால் எனக்கு வலிக்காது, உங்கள் கண்ணுக்கு தான் வலிக்கும். எனக்கு வலிச்சா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எங்கே வலிக்குது சொல்லு. ஏன் 2 லட்சம் ரூபா காசை கொடுங்க. 2 லட்சம் ரூபா செத்து போவாங்க. நடிச்சு கொடுப்பாங்க மேடம். மாலை காயுது மேடம். ஹலோ மேடம், விஜய் தானே உங்க பேரு? கன்ஃபார்ம் விஜய் தானே? வேற விஜய் போயிடு ஒரே நிமிஷம் இது ஜஸ்ட்டு ஒரே ஏங்க இங்கே பாருங்க என்ன
என்ன 2 லட்சம் ரூபா வேணுமா உனக்கு? இல்லை உங்கள்கிட்ட 2 லட்சம் ரூபா கொடுக்கவும் இல்லை, உங்களுக்கு எதுவும் மேனேஜர் இல்லை, ஜஸ்ட் உங்களை பிராங்க் பண்ண. என்ன பிராங்க் பண்ண? இப்படிதான் வரப்போற பொண்ணுங்களை பிராங்க் பண்ணிட்டு இருப்பியா நீ? இல்ல உங்களை பிராங்க் பண்ண சொல்லி உங்க ஆனந்த் இருக்காருல்ல, என்ன பாய் என்ன அப்போதான் என் சேனல் பேர் கெத்தா இருக்கும். எந்த சேனல் வந்து வரேன்னு சொல்லுங்க. சாரி மேம், இது ஆக்சுவலாக வந்து ஆனந்த் தான் வந்து பிராங்க் பண்ண சொன்னார். என்ன ஆனந்த் பண்ணா? ஆனந்த் பண்ணல, நான் தான் பிராங்க் பண்ணேன். பிராங்க் பண்ண சொன்னார். ஏன்னா ஒரு நிமிஷம் போங்க சார், நம்ம வெயிட் பண்ணுங்க. வெயிட், நான் வந்து நில்லு. நான் என்ன இப்போ கிட்ட இருந்து நான் என்ன மேம் பண்ண போகிறேன் நான் சொல்லுங்க. மேம் அவரு ஹலோ. ஏ ஆனந்த், என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பிராங்க் வெங்காயம்? அவர் ஏன் திட்டுறீங்க? ஏய் வாய் மட்டும் போ. அறிவில்லை ஆனந்து, என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ? இங்கே தேவையில்லாமல் இங்கே வந்த இடத்துல இல்லாத வேலை எனக்கு டைம் போச்சாலும் இப்போ அறிவு மாதிரி இல்லை உனக்கெல்லாம். போன வேடா பைத்தியக்காரம். சின்ன பிராங்க் தான் மேம். கேமரா கேமரா அப்பா எதுவுமே உங்களை பேசலையே மேம். ஒரு பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. என்ன பிராங்க் உனக்கு? கேமரா இங்கே இருக்கு. கேமரா இங்கே தேவையில்ல மேம். இல்லை கேமரா நான் கேட்டது உங்ககிட்ட கேமரா எங்கன்னு கேட்டேன். ஒழுங்கு மரியாதை வெளியில எடுத்து